நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின டாபிக்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது உங்களுக்குள்ள துயரம், பயம், காமம், கோபம் இந்த மாதிரி பலவிதமான எதிர்மறை உணர்ச்சி ஏற்படலாம். அதனால ஏற்படுத்தப்படுற எதிர்மறையான சிந்தனைகள் கூட வரலாம். இது எல்லாமே அப்படியே ஏத்துக்குங்கன்னு சொன்னோம். அது எல்லாத்தையுமே அப்படியே அனுமதிங்க, உங்க உணர்வால அதோட அப்படியே பொருந்திக்கணும்னு சொன்னோம். இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான உணர்ச்சியும் உங்களுக்கு வர்றதுனால நீங்க என்னவோ உங்களை ரொம்பவும் கடையனுக்கும் கடையானா எண்ணிக்காதீங்க. உங்களை ஒரு அற்ப மனுஷனா நினைச்சுக்காதீங்க. நீங்க பரம்பொருளுக்கு எதிரானவரா கருதிக்காதீங்க. இன்னமும் ரொம்ப பலவீனமானவராகவும் பரிதாபத்துக்குரியராகவும் உங்களை நீங்களே எண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களை ஒரு அற்பமான சிந்தனையுள்ள அற்ப பொருளை நீங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நாம ஒவ்வொருத்தருமே பரம்பொருள் தான், நீங்களும் கூட பரம்பொருள் தான். இது ஒன்றும் வெத்து மயக்கிற வார்த்தை கிடையாது. மெய்யாலுமே நீங்க பரம்பொருள் தான். ஏதோ உங்களுக்குள்ளார ஒரு ஆழமான இடத்துல தான் இந்த பரம்பொருள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்குமே நீங்க முழுக்க முழுக்க பரம்பொருள் தான். உங்களோட ஒவ்வொரு ரோமமுமே கூட பரம்பொருள் தான். இப்ப ஒரு துணி வந்து நல்லா செலவு செஞ்சு சுருக்கம் இல்லாம இருந்தாதான் துணியா? அது கசங்கி கிடந்தா துணி கிடையாதா? இப்படி நான் ஒன்றும் கேட்கலைங்க, மகான் ஞானதேவர் கூட அப்படிதான் கேட்கிறாரு. அதனால எல்லாமே பரம்பொருள்னு சொல்லி என்னவோ பரம்பொருளுக்கு நம்ம கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைச்சுக்கிட்டு நீங்க குழம்பிக்காதீங்க. எப்படி இந்த அற்பத்தரமான உணர்ச்சியும் சிந்தனையும் பரம்பொருளா இருக்க முடியும் சொல்லி ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க பிளீஸ். உங்களோட ஒட்டுமொத்த அம்சமுமே பரம்பொருள் தான் உறுதியா நம்புங்க. அதுல எந்த சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம். உங்களோட இந்த உறுதியான நம்பிக்கை தான் உங்களை தொடர்ந்து வழி நடத்தணும். உங்களோட ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு உணர்ச்சியும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு அசைவும், ஏன் நீங்க உற ஒவ்வொரு மூச்சு காத்தும் கூட பரம்பொருள் தான் நீங்க நல்லா நம்புங்க. அதுவும் தீர்க்கமா நம்புங்க. ஏன்னா அதுதான் இங்க உண்மையா கூட இருக்குது. இப்படி நீங்க அது எல்லாமே பரம்பொருள் நம்புறப்ப உங்களுக்குள்ளார ஒரு அமைதி ஏற்பட ஆரம்பிக்குது. நீங்க அதோட எளிதா நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எதையுமே நீங்க மாத்தி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றது இல்ல, அதை என்னமும் வரமாட்டேங்குது உங்களுக்கு. எதோடையும் நீங்க முரண்படுறது கூட கிடையாது. எல்லாமே தானா இயங்குறதுக்கு நீங்க முழு சுதந்திரம் தரீங்க. அது மேல நல்ல மரியாதை கொடுக்கறீங்க. அது மேல நீங்க எந்த விதமான குற்றமும் சுமத்தாம இருக்கிறீங்க. அதோட இயக்கத்தோட இயக்கமா நீங்க நல்லா கலந்துடுறீங்க. அது சுதந்திரமா இயங்குறதுக்கு நீங்க நல்லா அனுமதி தந்துடுறீங்க. நம்ம வந்து நாளைக்கு என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பத்தை வச்சு நல்லா விளக்கி சொல்றேன் பாருங்க. நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நமக்கு ஏற்படுற எந்த சிந்தனைனாலும் சரி, உணர்ச்சினாலும் சரி, எல்லாமே பரம்பொருளோட இயக்கம்தான், செயல் தான் சொல்லி அப்படியே புரிந்து போனோம்னாக்க அப்படியே சுதந்திரமா இயங்குறதுக்கு அனுபவிச்சா ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது உதாரணமா என் வாழ்க்கையில் நடந்தது வச்சே சொல்லுன்னு சொன்னேன். அதாவது நான் வந்து ஒரு தடவை கிராமத்துக்கு போயிருந்தப்ப அங்கே குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிராமத்துலேருந்து மோட்டர் போட்டு குளிப்பாங்க. அப்போ குளிக்கிறதுக்கு மோட்டர் போடுறதுக்காக அந்த மோட்டர் ரூமுக்கு போறப்ப இந்த வாசலில் கட்டியிருந்த அந்த துணியை, மரப்பு துணியை அப்படியே விளக்குறப்ப அங்கேருந்து ஒரு மஞ்சள் பெரிய தேள் ஒன்று டொப்புன்னு கைவிரலில் போய் கொட்டுடுச்சு. அந்த கொட்டின இடத்துல வந்து சுர்ரு சுர்ருன்னு அப்படியே கடுமையாக வலிச்சுது. சரி, தேள் கொட்டிடுச்சேன்னு பதட்டப்படுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தேள் கொட்டிய அந்த வலியவே அமைதியாக அப்படியே கவனிச்சிட்டு இருந்தேன். நல்லா கவனிக்கவும் முடிஞ்சுது. முதல்ல கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம ஒரே சீரா இருந்த மாதிரி அந்த வலி இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம உணர்வு மூலம் அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தேன். இப்ப அந்த வலி வந்து இயங்கறதுக்கு முழு சுதந்திரம் நான் கொடுத்துட்டேன். கூடி சீக்கிரம் அந்த வலியோட தன்மையை அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புடிபட ஆரம்பிச்சுது. ஒரே சீரா இடைவெளி இல்லாம இருந்த வலி வந்து இப்ப உண்மையில அப்படி இல்லைங்கிறது தெரிஞ்சுது. வலி வந்து முதல்ல நறுக்குன்னு ரொம்ப மிக சின்ன இடைவெளி உள்ளதா தெரிஞ்சுது. ஆனா அந்த இடைவெளியை கண்டுபிடிக்க முடியாதபடி ரொம்ப நெருக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கதா தோணுச்சு. இப்ப அந்த வலியை முழுசா ஏத்திக்கிற மனநிலையில நான் வந்த பிறகு என்னோட உணர்வோட கலந்து அதை அக்குறையோட நல்லா கவனிக்க முடிச்சுது. இப்ப அந்த நறுக்குன்னு செயல்பட்ட அந்த வலி வந்து இயக்கம்
தன்னோட இயக்கத்துக்குள்ளாரியே ஒரு இடைவெளியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிச்சுது. இப்ப நறுக் கொஞ்சம் இடைவெளி, நறுக் கொஞ்சம் இடைவெளி, நறுக் கொஞ்சம் இடைவெளி அப்படின்னு வலியும் வலி இல்லாத பகுதியுமா தெரிய ஆரம்பிச்சுது. தொடர்ந்து அதே முறையில அந்த வலியை உணர்ந்து நல்லா உன்னிப்பா கவனிக்கிறப்ப இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சுது. வினாடிக்கு 4 முறை அந்த வந்த அந்த நறுக் வந்து 3 முறைக்கு 1 தடவை ஆகி அப்படியே 2 ஆகி அப்படியே 1 ஆகி அப்புறம் 2 வினாடிக்கு 1 நறுக், 3 வினாடி 4-5 வினாடிக்கு 1 நறுக்குன்னு குறைஞ்சு 5-6 நிமிஷத்துக்குள்ளார சுத்தமா அந்த வலியேத்த தன்மையே பிரதானமா வந்து அந்த நறுக்கு வந்து அந்த வலிய எனக்கு சுத்தமா நின்று போச்சு. இப்படி உணர்வுங்கிறது அன்போட இயக்கம், கருணையோட இயக்கம். அது செயல்படுறப்ப பல சூட்சமான கதவெல்லாம் அங்க திறந்துக்குது. அதோட போராடுறதுனாலயோ இல்ல முட்டி மோதுறதுனாலயோ தான் அது அங்க திறக்காம அப்படியே பூட்டி கிடக்குது. அதனால எதிர்மறையான உணர்ச்சிகளை, எதிர்மறையான சிந்தனைகளை வந்து நீங்க ரொம்ப கருணையோட அணுகணும். அதை சபிக்க கூடாது, அதை மாத்தி அமைக்கிறதுக்கு போராடக்கூடாது. அது எல்லாமே பரம்பொருள் அம்சம் உடையது, அது எல்லாமே பரம்பொருள் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கணும். நம்ம இப்ப அசுரத்தனமா தெரியுற இயக்கம் கூட பரம்பொருளா மலர்றத நீங்க கண் கூட பாப்பீங்க. எதிர்மறை உணர்ச்சியான கூட மலர்ந்து அப்படியே மறைஞ்சு போறது நீங்க கண் கூட பாப்பீங்க. இதத்தான் கர்மாவோட முடிச்செல்லாம் அவிழ்ற இடமா இருக்குது. இங்கதான் கர்மாக்கள் எல்லாமே மலர்ந்து அப்படியே மறைஞ்சும் போயிடுது. கர்மாக்களை வந்து நம்ம அனுபவிக்கிறது மூலமாவோ இல்ல பரிகாரம் செய்யறது மூலமோ, கர்ம பலனை அனுபவிக்கிறது மூலமோ இல்ல கர்மாவையோ நம்ம கடந்து போக முடியாது. கர்மாவோட முடிச்சு மேல மேல இதனால இறுகிதான் போயிடுது. பழைய கர்மாக்களை அனுபவிக்கிறது மூலமாவோ இல்ல கர்ம பலனை நம்ம அனுபவிக்கிறது மூலமாவோ கர்மாக்கள் அழியறது கிடையாது, இல்ல குறையறதும் கிடையாது. கர்மாக்கள் புதுசு புதுசாதான் உருப்பட்டு அப்படியே வளர்ந்துகிட்டு தான் வருது. இப்ப பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறது மூலமா பாவங்கள் என்னைக்கு நிவர்த்தி ஆறதே கிடையாது. தண்டனையை அனுபவிக்கும் போதே பாவங்களும் அப்படியே பெருகிக்கிட்டு தான் வருது. தண்டனையை அனுபவிச்சோ இல்லாட்டி கர்ம பலனை அனுபவிச்சோ கர்மாவை நீங்க கழிக்கவே முடியாது. அது அனுபவிக்க அனுபவிக்க வளர்ந்துகிட்டே தான் போகுது. அதே சமயத்துல நீங்க உங்களோட இயக்க எல்லாத்தையுமே அமைதியா ஏத்துக்கிறப்ப, அதோட நீங்க உங்க உணர்வால் அப்படியே பொருந்திக்கிறப்ப, கருணையால அப்படியே அரவணைக்கிறப்ப உங்க கர்மா எல்லாமே அப்படியே மலர்வடையுது. அது எந்த சுவடையும் விட்டு செல்லாம அப்படியே உங்களை விட்டுட்டு போயிடுச்சு. ஒரு வழக்கத்துக்காக இங்க கர்மான்னு சொல்லப்பட்டதே தவிர நீங்க கர்மாங்கிற பேர் மேல ரொம்ப மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க பிளீஸ். இப்ப வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது இருள் வந்து கடவுள் கிட்ட போய் சூரியன் மேல ஒரு புகார் செஞ்சுதான், நான் இந்த சூரியன் கிட்ட எந்த மும்பு வச்சுக்கதே கிடையாது, ஆனா அவன் என்ன போட்டு துரத்து துரத்து துரத்துறான், நான் அவனுக்கு பயந்தி ராத்திரி பகலா அங்கிட்டு கிட்டுமா ஓடிக்கிட்டே இருக்கிற, ராத்திரியில சுத்தி சுத்தி வந்துகிட்டே கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருள் போய் உலகத்தையே சுத்திட்டு இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். கடவுள் வந்து இருளுக்கு சமாதானம் பண்ற மாதிரி, சரி சரி இப்போ நான் சூரியனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதி சொன்னாராம். அப்படியே சூரியனை கூப்பிட்டு அனுப்பிச்சாராம். சூரியனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இருளா யாரு அவன், நான் அவனை இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த பேர்ல யாருமே பார்த்ததும் இல்லை, ஒன்றும் இல்லையே, இந்த மாதிரி அவன் யாருமே விரட்டலையே, நான் பாட்டுக்கு என் இடத்துல அமைதியானு இருக்கிறேன், எங்க அந்த இருளை கொஞ்சம் முன்னாடி வந்து கூப்பிட்டு சொல்ல வந்து பார்க்க சொல்லுங்க, எதுக்கு நான் அவங்ககிட்ட நேரடியாக கேட்டுப்படுறேனே அப்படின்னு சொல்லிச்சான் சூரியன். ஆனா அந்த இருளை இன்னைக்கு வரைக்கும் சூரியன் மேடம் ஆஜராகாம தான் இருக்குதான். இப்படித்தான் நீங்க உங்க உணர்வோட பாதையில போறப்ப, நீங்க கருணையோட பாதையில போறப்ப உங்க காட்சியில தெரியுது எல்லாமே வெறும் மெய்ப்பொருள் தான். எல்லாத்தையும் நீங்க பரம்பொருளை தான் பாக்குறீங்க. கர்மா வந்து உங்க முன்னாடி வரதே கிடையாது. எதிர்மறை உணர்ச்சியிலையும் எதிர்மறை இயக்கத்திலையும் எதிர்மறை சிந்தனையிலையும் நீங்க பரம்பொருளை தான் நீங்க தரிசிக்கிறீங்க. அது எல்லாத்தையும் நீங்க அற்பமானதாயும் உங்களுக்கு விரோதமானதும் கருதி எப்ப போராடுறதுக்கு நீங்க துணிகிறீங்களோ அப்பத்தான் அது கர்மாவா இருந்து உங்களை படாப்படுத்துது, உங்களை பந்தப்படுத்துது. நன்றி, வணக்கம்.